எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி ஸ்நாக்கிங். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாசி பருப்பு பூர்ணம் சேர்த்து ஒரு சூப்பரான கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல பாசி பருப்பை ஊற வச்சிடலாம். அதுக்கு கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க. போல்ல சேர்த்து இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து இது ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து 10-15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. இது வந்து நான் குக்கரில் வேக வைக்காம இன்னைக்கு பேனில் வேக வைக்க போகிறேன். அதனால இப்படி ஊற வச்சிட்டோம் அப்படின்னா சட்டுன்னு வெந்துடும். 15 நிமிஷத்துக்கு பிறகு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இதில் நம்ம ஊற வச்சோம்ல பாசி பருப்பு, அந்த தண்ணியோட இதில் சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில இது அப்படியே வேக வைங்க. நல்லா மலர்ந்து வந்துடும். இது வேகிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம்லாம் ஆகாது, கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆகும், அவ்வளவுதான். இப்படி வேக வைக்கிறப்ப அந்த பருப்பு வந்து நல்லா நெத்து நெத்தாக இருக்கும். குக்கரில் வேக வைக்கிறப்ப சில சமயம் வந்து பருப்பு ரொம்ப குழஞ்சிரும், அதனால தான் இப்படி வேக வைக்கிறோம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இது போல் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டோவ் ஆஃப் பண்ணி இதை எடுத்து வச்சுருங்க. அடுத்து ஒரு பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை நல்லா உருக்கிக்கோங்க. இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு 10-20 செகண்ட் அளவுக்கு நல்லா வதக்குனீங்கன்னா போதும், நல்லா வாசம் வர ஆரம்பிச்சிடும். தேங்காய் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க, டக்குன்னு கரிஞ்சிரும். இதில் நம்ம வேக வச்சோம்ல பாசிப்பருப்பு, அந்த தண்ணியெல்லாம் நல்லா இருத்துட்டு பருப்பு மட்டும் இதில் சேர்த்துருங்க. அந்த தண்ணியை நீங்கள் ஏதாச்சும் சாப்பாட்டில் சேர்த்துருங்க, வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த தேங்காய் வெல்லம் கலவையோட பாசிப்பருப்பை நல்லா கலந்து விடுங்க. பாசிப்பருப்புலே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதிலே வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ பாருங்க, வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு மிதமான தீயில அப்படியே விட்டுறலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திரும். இப்போ பாருங்க, தண்ணியெல்லாம் வத்தி நல்லா ஒன்று சேர்ந்து வருது. இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு இது போல் கலந்து விட்டுட்டே வந்தோம்னா நல்ல ஒரு ஹல்வா பதம் வந்துடும். பாருங்க, எல்லாம் ஒன்று திரண்டு வருது. இந்த ஸ்டேஜில் ஸ்டோவ் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுறலாம். அதுக்குள்ளே நம்ம கொழுக்கட்டைக்கான மேல் மாவை பிசைஞ்சிடலாம். மேல் மாவுக்கு நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வச்சுருக்கேன். அடுத்து எதில் கொழுக்கட்டை வேக வைக்க போகிறோமோ அதில் நெய்யோ எண்ணெயோ இது போல் நல்லா தடவி வச்சுருங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். ஒரு போலில் 200 கிராம் அளவுக்கு கொழுக்கட்டை மாவை எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய். அடுத்து நம்ம கொதிக்க வச்சுருக்கோம்ல தண்ணி, அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துறாதீங்க, அப்புறம் மாவு ரொம்ப தளர்வாகிடும். நான் இங்கே 1 கப் அளவுக்கு தண்ணி பயன்படுத்தியிருக்கேன். சில மாவு வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி இழுக்கும், அதனால எப்போதும் எக்ஸ்ட்ராவாகவே தண்ணி கொதிக்க வச்சு வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் இழுத்து மாவு நல்லா கெட்டியாக வந்துருச்சு. இதுதான் சரியான பதம். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்ததும் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சி இது போல் நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. இது போல் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது போல் இருந்தால் கொழுக்கட்டை நல்லா வெடிப்பு இல்லாமல் வரும். அடுத்து இதை வச்சு எப்படி கொழுக்கட்டை பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு நான் இங்கே ஒரு பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இதில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க, ஒட்டாமல் வர்றதுக்காக. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல மாவு, அதுலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து இது போல் நல்லா சமமாக தட்டிக்கோங்க. கொழுக்கட்டைக்கு ரொம்ப மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடியாகவும் இருக்கக்கூடாது, அதனால் பார்த்து சமமாக இது போல் தட்டிக்கோங்க. இப்போ மேல் மாவு தட்டியாச்சு. இதில் நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க பூர்ணத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எப்படி பிடிக்கிறதுன்னு காமிக்கிறேன். பட்டர் பேப்பரோடு எடுத்து இப்படி நல்லா ஒட்டி விடுங்க, அவ்வளவுதான். நல்லா ஒட்டிடுச்சு பாருங்க. இப்போ அந்த ஓரங்கள்லாம் நல்லா மூடி விட்டுருங்க, இல்லைன்னா பூர்ணம் வெளியே வந்துடும். அவ்வளவுதான், எல்லா பக்கமும் நல்லா சீல் பண்ணியாச்சு. இப்போ இதை இட்லி தட்டில் வச்சிடலாம். அடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இது போல் நல்லா ஆவி வந்த பிறகு தான் நம்ம பிடிச்சி வச்சுருக்க மாவை உள்ளே வைக்கணும், இல்லைன்னா கொழுக்கட்டை ஹார்ட் ஆகிடும்.
இதை வந்து சரியாக ஒரு 8 நிமிஷம் அளவுக்கு தான் வேக விடணும். ரொம்ப நேரம் வேக விட்டோம் அப்படின்னா மேல் தோல் வந்து ரொம்ப ரஃப் ஆகிடும். 8 நிமிஷத்துக்கு பிறகு திறந்து பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான பாசிப்பருப்பு கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் வந்திருக்கு. பாருங்கள், மாவை சரியாக பிசைஞ்சிங்க அப்படின்னா இது போல் பல பலன்னு வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு ஒரே ஒரு கொழுக்கட்டையை பிரித்து காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த வெள்ளம்லாம் இலகி இருக்குது. பாருங்கள், நீங்களும் இதை உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு செஞ்சு பாருங்கள். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சுதா சம்பத். பை பை.